ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு உண்மையாக நடந்தது. இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் பண்ணுறேன். யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா ஆமை வீட்டில் வச்சுருந்தா நல்லது, ஆமை சிலையோ இல்லை ஆமை மோதிரமோ அது மாதிரி ஏதாவது வீட்டில் வச்சுருந்தா நல்லது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்குல்ல, அதில் சொன்னாங்க இது மாதிரி ஆமையை வந்து இதுமாரி ஒரு பிளேட்டில் வச்சு அதில் அரிசியோ இல்லை உப்போ வச்சு சாமி ரூமில் கிழக்க பார்க்க வச்சிடணும், வச்சுட்டு அதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிடணும், வேண்டியதை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் அதைமாரி செஞ்சேன்னா எதுக்காக செஞ்சேன்னா யூடியூப்பில் அது பார்த்தோன்னே சரி ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து யதார்த்தமாக செஞ்சேன். நம்பிக்கையே இல்லாமல் தான் நானும் செஞ்சேன். அதே போல் வச்சுட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, 48 நாளைக்கு ஒரு நாள் இந்த அரிசியை வந்து எடுத்து காக்காவுக்கு போட்டுடணுமா, காக்காவுக்கோ குருவிக்கோ எங்கேயோ வெளியில் போட்டுடணுமா, அரிசியை மட்டும் 48 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அது உண்மையாக நம்பிக்கையே இல்லாமல் தான் சும்மா செஞ்சேன். சரி கண்டென்ட்டுக்காக செஞ்சோம், சரி செஞ்சு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் செஞ்சேன். அதே மாதிரி 48 நாளைக்கு ஒரு தடவை அரிசியை வந்து வெளியில் காக்காவுக்கு போட்டேன். ஆனால் ஒரு வாட்டி தான் போட்டேன், அதுக்கப்புறம் நான் போடல, அந்த அரிசி அப்படியே சாமி ரூம்லேயே வச்சுட்டேன். அதை மாதிரி செய்யக்குள்ள என்னாச்சுன்னா, நம்ம வேணுனா தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு நடக்காத ஒன்று வேணுனேன். அது என்னென்னா, நாங்கள் இப்போ தான் வீடு கட்டினோம், அதில் வந்து நிறைய நகைகள்லாம் வச்சு வீடு கட்டியாச்சு. இந்த வருஷம் எங்களால் நகையே வாங்க முடியாது அப்படின்னுங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். சரி சும்மா வேண்டுவோம், நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டினேன். பார்த்தா நான் நினச்சதை விட நிறையாவே நகை வாங்கியாச்சு. நடக்காத ஒன்று நடக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா தான் வேண்டினேன், ஆனால் அது எனக்கு நடந்துருச்சு. இது போல் நீங்களும் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா இது போல் செஞ்சு நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். இது வந்து 48 நாளுக்கு மட்டுமே அரிசியை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் அதேமாரி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே எனக்கு நடந்துச்சு, இதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணி. நகை வாங்கினதுக்கு அப்புறமும் நான் அதை உண்மையாக நினச்சி கூட பார்க்கல, இதனால தான் நமக்கு வந்துச்சு அப்படின்னு. யதார்த்தமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரூமை க்ளீன் பண்ணக்குள்ளே பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ நம்ம இப்படி ஒரு வேண்டுதல் வச்சோம்ல, அப்படி அதான் நடந்துட்டா உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் வேணும் அதுமாரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.